எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் உமா பேசுகிறேன். இன்றைக்கி மாங்காய் சாம்பார் வைப்பது எப்படி என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள், முதல்ல தேவை வந்து இந்த ஒரு மாங்காணி பருப்புங்க, துவரம் பருப்பு. இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டுடணுங்க. அதுக்கு பிறகு தேவையான புளிங்க, இந்த அளவுக்கு புளி போதுங்க. இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். இதை பாருங்கள், நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், தேவையான மாங்காய் ஒரு முழு மாங்காய் அவ்வளோங்க, ஒரு 3/4 பகுதியை எடுத்துகிட்ருக்குறேன் நான். இது ஒரு 9 துண்டுகள் இருக்குது, போதும். இந்த பருப்புக்கு இந்த மாங்காய் போதுங்க. இந்த மாங்காய் பாருங்கள், நீங்கள் வாங்குறச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சிகப்பு கலர், ரோஸ் கலர் கலந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்ப இனிப்பாக சுவையாக இருக்குங்க இந்த மாங்காய். அடுத்து தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, சீரகங்க கொஞ்சம் எடுத்துருக்குறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாங்க, ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம். பாருங்கள், இது நீல வாக்கில் கட் பண்ணணும், சாம்பாருக்குன்றதுனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிது கறிவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம தாளிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டலாங்க. அது எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுதுங்க. இப்போ இந்த கடுகு, உளுந்து, சீரகம் இந்த மூணையும் போட்டுடலாங்க. இது பாருங்கள், படபடன்னு பொரியுது, நல்லா பொரியட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம சேர்க்கணுங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டுங்க. கருவேப்பிலையும் இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுருணுங்க. அதில் வதங்கட்டுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இது கூடவே கூட இருக்கலாம், நல்லா மணமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் அழகாக வதங்கிடுதுங்க, சுருண்டு. இதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கணுங்க. அதில் தக்காளியும் நல்லா ஃபைனாக வதங்கணுங்க. வதங்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச பருப்பை சரி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் அழகாக வதங்கிடுதுங்க. எதையுமே நம்ம இந்த கரண்டியை கொண்டு நசுக்கக்கூடாது, அது அதன் போக்கிலே அப்படியே வதங்கட்டுங்க. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பருப்பில் ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சம் பெருங்காயத்தூடு, கொஞ்சம் விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு இறக்கியிருக்கேன். இதில் தண்ணி கூடுதலாக இருக்கிறதுனால முதல்ல இந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துக்கிட்டு இந்த கரண்டியால் இந்த பருப்பை கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு கிண்டு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அழகாக மேஷ் பண்ணிக்கிட்டு ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி தான் கலக்கணும். பருப்பு இப்படி தாங்க இருக்கணும், ரொம்ப மழமான இருந்தால் நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு வைக்காது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சிறிது அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூளுங்க. இந்த கரண்டியால் ஒரு 1/2 கரண்டிங்க போதும். இன்னும் கொஞ்சம் துளி வேணால் போட்டுக்கோங்க, போதும். தேவையான உப்புங்க, இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்புங்க, போதும். இதை கலந்து பாருங்கள், ஒரு அழகான கலரில் இருக்கும். அப்படின்னா இந்த மிளகாத்தூள் எல்லாம் போதும்னு அர்த்தங்க. பாருங்க, சாம்பார் கலர் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க, கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு இதை போட்டுட்டு கொதிக்க வைக்கலாங்க. நம்ம இப்போ கொதிக்கட்டும். இதை பாருங்க, சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குதுங்க இது. அதனால் இதனுடைய மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் காமிச்ச புளியே ஒரே 1 கரைச்சல் தாங்க கரைச்சிருக்கிறேன். ஏன்னா இது மாங்காய் போடுறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் புளி கொஞ்சம் போதும்.
போட்டிருக்கேன். இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டுங்க, ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும், பார்த்துட்டே இருங்க. இப்போ மூடி வைக்கலாம். புளி ஊற்றி ஒரு நாலு கொதி அழகாக கொதிக்குது பாருங்கள். இப்படி சென்டரில் இப்படி இருந்தாலே நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மாங்காவை சேர்த்துக்கலாங்க. முன்னமே மாங்காய் போட்டோமா மாங்காய் கரைஞ்சிரும், குழம்பு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு புளிப்பாக இருக்கும். இப்போ போட்டுக்கலாம். ஒரு 9 துண்டு வச்சுருக்கேங்க நான். போதும், ஒரு 2-3 பேர், அதிகபட்சம் 4 பேர் சாப்பிட்லாங்க. மாங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும், இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சிரும். மாங்காவை கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். இப்போ மூடிடலாம். ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மாங்காய் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் அழகாக வெந்துருங்க, போதும், நிறுத்திடலாம். இந்த சூட்டிலே மீதி அழகாக வெந்துருங்க, அவ்வளோதான். அருமையான மாங்காய் சாம்பார் ரெடி. இது மேலே 2 கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சொல்லிய முறையில் இந்த மாங்காய் சாம்பாரை செய்தீங்கன்னா மிகவும் சுவையாக வருங்க. சாப்பிட்டு பார்த்து நல்ல தகவலை சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி இந்த மிளகாப்பழம் போதுங்க. நன்றி, வணக்கம்.